உலகத்தில் என்னவோ ஏழு அதிசயங்கள் இருப்பதாக எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு அதிசயம் தான். அந்த அதிசயம் எது என்று கேட்டால் நம்முடைய தாய்மொழி தமிழ். அந்த மொழி நம்முடைய அன்னை ஈன்ற மொழி, ஆதியில் பிறந்த மொழி, இணையத்தில் இயங்கும் மொழி. ஏன் இணையத்தில் இயங்கும் மொழினா மற்ற மொழிகள் இல்லையா என்றால், இணையத்துக்கு வந்த முதல் மொழி தமிழ் மொழி தான். இது இல்லா தொன்மை மொழி. எம்மொழி செம்மொழி என்று கேட்டால், எம்மொழிதான் செம்மொழி என்று தலை நிமிர்ந்து எல்லா தமிழனும் சொல்லக்கூடிய ஒரு மொழிக்கு நாம் எல்லாம் சொந்தக்காரர்கள். மொழிக்கும் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேக்கும் என்ன சம்பந்தம் உங்க மனசுல இருக்கலாம். மொழியும் தாய்மொழியும் தாயும் பிரிக்க முடியாதவர்கள், தாயும் பெண்மையும் பிரிக்க முடியாத சந்ததிகள். அதுதான் இரண்டுக்கும் உள்ள தொடர்பு. என்ன இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினத்தில் என்ன முக்கியத்துவம்? நான் கடவுளிடம் சென்று எனக்கு குழந்தை வரம் ஒன்று வேண்டும் என்று கேட்டேன். கடவுள் அதை தந்தார். மனுஷனுக்கு எப்பயுமே வந்து அதிக பேராசை. எப்போ ஒண்ணு கொடுத்துட்டா கூட நின்றுடுவோமா, நம்ம அடுத்து வேணும்னு கேட்போம்ல. குழந்தை வரம் கொடுத்த உடனே அடுத்தது என்ன நான் கேட்டேன் கடவுள்கிட்டா, நீ குழந்தை கொடுத்தா போகாது, நீயே கடவுளாக, கடவுளே குழந்தையா எனக்கு வந்து பிறக்கணும், நீ வா என்னுடைய குழந்தையாக என்று நான் கடவுளிடம் கேட்டேன். கடவுள் பெண் குழந்தையை கொடுத்தார். அது பெண்ணின் பெருமை இல்லையா? அது பெருமையா பெண்களுக்கெல்லாம் கூட தோன்றலையான்னு எனக்கு தெரியல. கடவுளுக்கு சமம் பெண். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதால் தான் பெண்ணை படைத்தான். அதுதான் நான் சொன்னேன், அந்த கான்டெக்ஸ்டோட மீனிங் வந்து அதுதான். சரி, இந்த சர்வதேச அளவில் உலக மகளிர் தினம் என்று சொன்னார்களே, ஐக்கிய நாடுகள் சபையில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான கோட்பாடாக எதை எடுத்திருக்கிறார்கள், என்ன சொல்லியிருக்காங்க? What is the theme 2024 la United Nations theme for women's empowerment? What is that? யார்க்கா சொல்றீங்களா யாராவது? உலக அரங்கில் பெண்களை எவ்வாறு அதிகாரப்படுத்த போகிறார்கள், எவ்வாறு முதன்மைப்படுத்த போகிறார்கள், எவ்வாறு முன்னேற்றம் காண வைக்க போகிறார்கள், அதுக்கு என்ன மைய கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்? எக்ஸலன்ட், 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 கங்கிராச்சுலேஷன்ஸ். இன்வெஸ்ட் இன் விமன் அண்ட் ஆக்சலரேட் தி ப்ராகிரஸ். இன்வெஸ்ட் இன் விமன். ஏன் வந்து விமன் இன்வெஸ்ட் இன் விமன் ஏன் சொன்னாங்க? இந்த விமன் என்ன செஞ்சிருவாங்க? நம்பி கையில கொடுத்தா இப்ப உள்ள உலகத்துல சர்வதேச மகளிர் தினம் ஏன் கொண்டாடுறோமே, சில சமயத்துல பேப்பர் எடுத்தாலோ டிவியை பார்த்தாலோ புரிய மாட்டேங்குது. உடனே சர்வதேச மகளிர் தினம்னு போறோம், கீழே 20% தள்ளுபடி தங்கத்தில்னு போடுறான். அடுத்து பார்த்தா புடவையும் 30% தள்ளுபடி அடிக்கலாம்னு வருது. போ ஏன் வருதுன்னா, சர்வதேச மகளிர் தினம்னாலே கோலப் போட்டி, அழகு போட்டி, புடவை, நகை, இதுதான் பெண்களா? இதுதான் பெண்கள் தினத்தை நாம் நினைக்க வேண்டிய விஷயங்களா? இதுதான் தோணுமா பெண்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம்? அதெல்லாம் யாருமே அப்செக்ஷன் பண்றதே இல்லை. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு பேர் கிடைச்சா இன்னைக்கு போய் 2 சாரி வாங்கப்போ 4 சாரி வாங்கிடலாம். அதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கு. பெண்கள் என்ன செய்வார்கள்? பெண்ணிடம் நீங்கள் பூக்களை கொடுத்து பாருங்கள், அவர் மாலையாக்கி காட்டுவாள். ஒரு விதையை கொடுத்து பாருங்கள், அதை அவர் காதாக்கி காட்டுவாள். அவரிடம் நீங்கள் மளிகை பொருள்களை கூறுங்கள், அவள் ஒரு விருந்தே படைப்பாள். அவளிடம் ஒரு விந்தனவை கொடுங்கள், அவள் ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுப்பாள். இந்த உலகத்திற்கு அவள் தான் பெண், சர்வ சக்தியும் படைத்தவள். அந்த பெண்ணுக்கு அத்தனை சக்தியும் இருப்பதால் தான் இந்த பெண்களை நம்பி இன்வெஸ்டிங் விமன் சொல்லிருக்காங்க. வை ஆக்சலரேட் தி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லையா? இன்னைக்கு நீங்க ஒரு நீதிபதியா வரலையா, இங்க மகளிர் இல்லையா, சட்டத்துறை எல்லா துறையும் சேர்ந்த பெண்கள் என்று
விருதுவாங்க வந்திருக்கிறார்கள். நீங்கள் முன்னேறி விட்டீர்கள், இன்னும் அக்சபரேட் அப்ரோச் பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். ஆனால் இன்னும் பல பெண்களின் திறமை, ஒரு சில பெண்கள் வேண்டுமானால் டிப் ஆஃப் ஐஸ்பர்க் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐஸ்பர்க்கோட டிப்ஸ்ல வேணா ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் இன்னும் பல பெண்களின் நிலைமை முன்னேறாமல் தான் இருக்கிறது. நிலைத்த நீடித்த வளர்ச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த உலகம் நிலைத்த நீடித்த வளர்ச்சியை அடைய வேண்டுமானால் அதற்கு 17 இலக்குகளை நாம் அடைய வேண்டும் என்று உலகம் முடிவு செய்திருக்கிறது. அதில் 5வது இலக்கு பாலின சமத்துவம். இந்த பாலின சமத்துவம் இல்லாத காரணத்தினால் இந்த பாலின சமத்துவத்தை 2030க்குள் அடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. 146 நாடுகளினுடைய பட்டியலிலே இந்தியா பாலின சமத்துவத்தை பொறுத்தவரை 134வது இடத்தில் இருக்கிறது என்பது தலைவியை போட்டுகின்ற இந்தியாவினுடைய மிகப்பெரிய அவமானம். அதை நீக்கி பாலின சமத்துவத்தை சரி செய்தால் மட்டும்தான் இந்த பெண்கள் முன்னேற முடியும் என்பதால் தான் விரைவுபடுத்துங்கள், அக்சலரேட் தி க்ரோத், டு டூ தட் இன்வெஸ்ட் இன் விமன். அந்த டீம் இன்னைக்கு எடுத்திருக்காங்க, வாட் இஸ் தி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி நம்ம இந்த பெண்களை முன்னேற்ற போகிறோம், அவர்களுக்கு என்ன வேண்டும், அதிலிருந்து இப்ப பெண்களினுடைய நிலைமை என்னங்கிறத ஒரு கவிதை, 4 கவிதை வரை என்னுடைய மகன் விவேக் அவர்கள் எழுதியது. அதுல என்ன என்ன இருக்குன்னா, உலகம் உண்டு, குண்டுனா நாட் ஃபேட், உலகம் பெரியது மிகப்பெரியது, உலகம் உண்டு, உனக்கும் உண்டு சமமா பங்கு, ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ், விமன் அண்ட் ஜெண்டர் 50% நம்ம இருக்கோம், 50% அவங்க இருக்காங்க. நாயா பேயா வேலை செஞ்சும் நயா பைசா கூலி இல்லை, மாசம் பூரா ஓடா கெஞ்சும் 3-4 ஓய்வும் இல்லை, நாயா பேயா வேலை செஞ்சும் நயா பைசா கூலி இல்லை, மாசம் பூரா ஓடா தெரிஞ்சும் 3-4 ஓய்வும் இல்லை, சுகம் மட்டும் சுரக்கின்ற எந்திர மந்தையா, சுகம் மட்டும் சுரக்கின்ற, இதை எல்லாரும் மனசுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, சுகம் மட்டும் சுரக்கின்ற எந்திர மந்தையா. இந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வேணும்னா யூஸ்வலா நான் எழுதி வச்சு படிக்கிறது இல்ல, இந்த 4 லைனும் உங்களுக்கு நான் தே லைன்ல அப்படியே சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து எழுதி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு படிச்சுட்டாங்க. பெண்ங்கிறவங்க உங்களுக்கு சுகம் வேணும், அந்த பாலின சமத்துவத்தை பத்தி பேசும்போது பெண் என்பவர் உங்களுக்கு சுகத்தை மட்டுமே நினைக்கும் போதெல்லாம் தந்து கொண்டிருக்கின்ற இயந்திரங்களா. ஏன் வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன் வருது அப்படின்னா, அதுக்கு நம்ம முதல்ல வந்து இந்த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே நான் சொன்னேன், நகையும் புடவையும் இல்லை அது அப்படின்னு, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு உண்டு, அது ஒரு மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய போராட்டம், அது சாதாரணமா கிடைச்ச விஷயம் கிடையாது. அது பஞ்சாலையிலே வேலை செய்த ஆயத்த ஆலை நிறுவனத்திலே வேலை செய்து கொடுத்திருந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு சமமான ஊதியம், சமமான வேலை, எல்லாவற்றிலும் எங்களுக்கு சமத்துவம் வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக போராடி அது கடைசியா வந்து அந்த உரிமைகளை அடைந்த ஒரு நாள் அது. அதை வந்து இந்த சூப்பர்ஃபிஷியலா வந்து டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ற விஷயம் இல்ல அது. அந்த மாதிரி இந்த நாட்டுல இந்த நேரத்துல பெண் முன்னேற்றத்திற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து போராட வேண்டிய ஒரு தருணம் இது. கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், பெண்களினுடைய எழுச்சி இல்லாமல் எந்த புரட்சியும் இதுவரை வெற்றி பெற்றது இல்லை என்பதுதான் வரலாறு. இந்த வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், அதுதான் கார்ல் மார்க்ஸ் பொருளாதாரம் என்று கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொன்னது. இந்த பெண் முன்னேற வேண்டுமானால் பொருளாதார சுதந்திரம் வேண்டும். பொருளாதார சுதந்திரம் பெண்ணுக்கு சுதந்திரத்தை கொடுத்துள்ளதா அப்படின்னு அதுக்கு ஒரு நாள் வேணும் எனக்கு பேசுறதுக்கு. பொருளாதார சுதந்திரம் பெண்ணுக்கு வேண்டும் என்று நினைத்த பொழுது அப்பொழுது கிடைத்த பொருளாதார சுதந்திரம் இன்னும் பல விலங்குகளை தான் பெண்ணுக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளது. மீனிங் தர்பை என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து படிச்சா வேலைக்கு போனா பெண்ணுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும்னு படிக்க வச்சாங்க, வேலைக்கு போனோம் சம்பாதிச்சோம், அப்புறம் எங்க சுதந்திரம் வந்துதா, விலங்கு வந்துதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விலங்குகள் இம்ப்ரிசன்மெண்ட், தங்கம் ஒன்று மேல ஒண்ணு மேல தூக்கி வச்சேன்,
मयंगी अंगे उपटमेंटमेंटमेंट आसपोदे उम्मीद उपचुनाव महत्व कंडीपा कुछ जेल इंडिपेंडेंट डिसीजन मेकिंग
எதையாவது தன்னிச்சையாக ஒரு பெண் முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் பெண்ணுக்கு உண்டா? உண்டா? மெஜாரிட்டி ஆஃப் த லேடிஸ்க்கு இல்ல, கொஞ்சம் பேர் வேணா இருக்கலாம், ஒரு 10% இருக்கலாம், ஆனா மற்றவர்களுக்கெல்லாம் அந்த சுதந்திரம் இல்லை. தன்னிச்சையாக முடிவெடுக்கும் சுதந்திரம் எப்பொழுது ஒரு பெண்ணுக்கு கிடைக்க போகிறது? 70 வருஷம் ஆயிடுது, இன்னும் என்ன சுதந்திரம் எப்ப நீ கொடுக்க போறீங்க? ஒரு சுதந்திரமும் இல்ல. ஏன் சொல்றேன்னா, இந்த பாலின சமத்துவம் பெண்ணின் முன்னேற்றத்திற்கு முழு முட்டுக்கட்டையாக இங்கே இருக்கிறது. அது இல்லைன்னா பெண்கள் எங்கேயோ போயிருப்பாங்க. நீ போர் முறையில, நான் போர் விஞ்ஞானியாக இருக்கிறேன் போய் போராடிட்டு இருக்காங்க பெண்கள். அந்த காலத்துல நான் போர் முறையில் பெண்கள் இருக்கக்கூடாது. போர் வந்த அந்த பெண்கள் இருக்கிற பகுதிக்கு விமானம், போர் விமானம் போகக்கூடாதுன்னு சொன்ன காலங்கள்லாம் போய், போர் விமானத்தில் நான் போர் விமானியாக இருக்க ஆசைப்படுகிறேன், எனக்கு வாய்ப்பு வேண்டும் என்று பெண்கள் கேட்கின்ற காலம் இது. ஆனால் அந்த பெண்களை வளர விடாமல் தடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் இருந்து பாலின சமுதாயம், பாலின சமத்துவத்தை மீண்டும் அடைய இந்த உலகம் மிக விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை அங்கே கோரிக்கை வைத்திருக்கிறது. நான் இன்னைக்கு சொல்ல போறது, நான் கேட்டுக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒவ்வொரு பெண்ணும் பாலின சமத்துவத்தை பெறுவதற்கு இங்கு வந்துள்ள நாம் அனைவரும் என்ன செய்ய போகிறோம், நீங்க என்ன செய்ய போறீங்க? குறிப்பாக இன்று சாதனை பெண்களாக விருது வாங்குபவர்களாவது, என்னால் முடிந்தது இந்த விஷயம், இந்த பாலின சமத்துவத்தை நான் இப்படி அடைவதற்கு உதவி செய்வேன், இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்வேன் என்ற உத்தரவாதத்தை நீங்கள் அனைவரும் என்று உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் எல்லாம் கேட்டுக் கொள்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ஃப்ரேசஸ் தான் அது. எந்த நதியும் தன்னுடைய நீரை தானே குடிப்பதில்லை, எந்த மரமும் அந்த கனியை தானே உண்பதில்லை, எந்த மலரும் அந்த தேனை தானே பருகுவது கிடையாது. ஆனால் இந்த மனிதன் மட்டும் தனக்கு உள்ளதை தானே அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல், அந்த தன் பொருள் என்று பெண்ணையும் ஒரு பொருளாக பாதித்து, உயிராக பாதிக்காமல் உருவாக பாதிக்காமல், அது ஒரு பொருள் என்று பாதித்து அந்த பெண்ணையும் அனுபவிக்க வேண்டும், விடுக வேண்டும் என்று நினைத்ததன் காரணமாகத்தான் இன்று பாலின சமத்துவம் இல்லாமல் இருக்கின்றது. இந்த நிலை இல்லாமல் செய்வதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டு விடைய செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.